ஸ்ரீ அருள்மிகு வடபத்ர காளியம்மன் துணை. பரத்வாஜ ஆசிரமம் என்று வரலாற்று புகழ்பெற்ற புண்ணியத்தலம் முடிகொண்டான் என்னும் கிராமம். முடிகொண்டான் கிராமத்தின் சிறப்புகளில் ஒன்று இக்கிராமத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு வடபத்ர காளியம்மன் மடம். இங்கு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அருள்மிகு வடபத்ர காளியம்மன் இவ்வூர் கிராம மக்களால் ஆராதிக்கப் பெற்று அனைவருக்கும் அன்னையாகி ஆதிசக்தியாயிருந்து 9 நூற்றாண்டு காலமாக அருள் பாலித்து வருகிறாள். முடிகொண்டானில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அருள்மிகு வடபத்ர காளியம்மன் சுமார் 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிகவும் தொன்மை வாய்ந்த அரச வம்சத்தினரால் மலையாள பகவதியாக பூஜிக்கப் பெற்ற மாபெரும் மகாசக்தி பலிதேவதை. பண்டைய மன்னர்களால் போற்றி பூஜிக்கப்பட்ட அன்னை முகமதியர்களின் படையெடுப்பால் தொடர்ந்து பூஜிக்க முடியாமல் சிதிலமாகி போகும் நிலையில் அம்மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டு ஓலை சுவடிகளின் விவரங்களோடு பேழையினுள் வைக்கப்பெற்று ஆற்றில் வந்தது என்பதுதான் முன்னோர்களது கூற்று. 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருமலைராஜன் ஆற்றின் கரை ஓரமாக அழகிய பெரிய பேழை ஒன்று மிதந்து வந்ததை பரபரப்புடனும் ஆச்சரியத்துடனும் கண்ணுற்றனர் அவ்வூர் கிராமவாசிகள். அவ்வரிய காட்சியினை காண அக்கிராம மக்கள் அனைவரும் ஆற்றின் கரையோரம் கூடினர். இந்நிலையில் சிலர் பேழையை நெருங்கி எடுக்க முற்பட்ட போது பேழை விலகி விலகி தொலைவில் சென்றது. இதை கண்ணுற்ற மக்கள் மேலும் துணுக்குற்றனர், மருண்டனர், செய்வதறியாது திகைத்தனர். அப்பொழுது சக்தி பூஜை செய்து வரும் செங்குந்த மரபினை சார்ந்த குடும்பத்தினர் பேழையை பற்றி எதுவும் தெரியாத நிலையில் அன்னை பராசக்தியை வேண்டி, அம்மா இது என்ன வினோதம், இப்பேழை இவ்வூருக்கு வந்தது நன்மைக்கோ தீமைக்கோ நாம் அறியோம், நல்லதே செய்து நன்மையே நடக்குமாயின் இப்பேழை வரட்டும் என்று அன்னையை நோக்கி மனமுருகி தியானம் செய்ய பேழை கரை நோக்கி அருகே வந்து நின்றது. அனைவரும் ஆரவாரமாய் பேழையை நெருங்கி அதை கரைக்கு கொண்டு வந்தனர். அனைவர் முன்னிலும் பேழையை திறக்க அதனுள் தெய்வீக வடிவாய் பரலோக பூஜிதாவாகிய அன்னை தனது சிரசுடனும் அஷ்டபுஜங்களுடனும் சூலம் கபாலங்களுடனும் ஓலை சுவடிகளுடனும் பாதுகாப்பாய் காட்சியளித்தாள் என்பது முன்னோர்களது வாக்கு. பேழையினுள் இருக்கும் அன்னைக்கு பூஜை செய்வோருக்கு தரப்பட்ட விபரமாவது, பேழையினுள் இருக்கும் அன்னை பலி தேவதையானவள், அன்புடன் ஆராதிப்பவர்களை அருட்கண் 1000 கண்ணோடு நோக்கும் ஆதிசக்தி, பக்தர்களை பாரபட்சம் பாராது காக்கும் பத்ரகாளி. இந்த அன்னைக்கு தலைப்பிள்ளையை சுமக்கும் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருக்கும் தலைப்பிள்ளையை பலி கொடுத்து பிறகு அன்னதானங்களோடு பூஜிக்க வேண்டும் என்பதுதான் சுவடியின் சாரம். இவ்விபரத்தை பார்த்து துணுக்குற்ற குடும்பத்தினர், அம்மா இது என்ன வினோதம், இது எப்படி சாத்தியம் என்று கலக்கத்துடன் அன்னையை நோக்கி, தலைப்பிள்ளையின் ஒரு துளி இரத்தத்தை வேண்டுமானால் திலகமாகிட்டு பூஜை செய்வோம் என மனமுருகி கேட்க, அப்படியே ஆகட்டும் என ஒரு பெண்ணின் குரல் அசரீரி போன்ற ஓசையுடன் எழ கிராம மக்கள் ஆனந்த களிப்புடன் அன்னை பத்ரகாளியின் பேழையை மேள தாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கிராமத்திற்கு எடுத்துச் சென்றனர். செங்குந்த மரபினை சார்ந்த குடும்பத்தினர் தங்கள் இல்லங்களிலேயே அன்னையை பூஜித்து வழிபட்டனர். அக்குடும்பத்தினர் பல குடும்பங்களாக பெருகிய பட்சத்தில் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி அன்னையை யார் வைத்துக் கொள்வது என்ற பிரச்சினை தோன்றி முடிவில் ஒரு மடத்தில் அன்னையை வைத்து அனைவரும் வழிபட்டனர். அப்படி இருக்கையில் அன்னை பத்ரகாளியை வடக்கு முகமாக பார்த்து வைத்து வடபத்ரகாளியாய் வழிபட்டனர். அன்னை வடபத்ரகாளி அக்குடும்ப மூதாதையர் ஒருவர் கனவில் தோன்றி, தற்பொழுது நான் தனியாக இருக்கிறேன், என்னுடன் துணையாக எனது சகோதரியும் மற்றும் ஒரு பேழையில் வந்தனள், அவள் வெகு தூரம் சென்று விட்டாள், அவள் துணையின்றி என்னால் தனிமையில் இருக்க இயலாது,
எனக்கு துணை வேண்டும் என கூறி மறைந்தனர். அவ்வண்ணமே அந்த பக்தர் தன் குடும்பத்தாருடனும் கிராமத்தினர் அனைவருடனும் கலந்து பேசி பேழியினுள் உள்ள அன்னையைப் போல மற்றொரு அம்பாளை ஆகம விதிப்படி செய்து வந்து பூஜை முறைகளை பின்பற்றி இரண்டு அம்பாளையும் வழிபட்டு வந்தனர். காலப்போக்கில் தினமும் அம்பாளுக்கு பூஜை செய்ய இயலாத பட்சத்தில் அன்னை இருவரையும் வேண்டி ஒரு வருடத்திற்கான அன்னங்கள் மற்றும் பழவகைகள் அன்னை இருவருக்கும் வேண்டிய அனைத்தையும் பெரும்பான்மையாய் வைத்து பூஜை செய்து அன்னை இருவரையும் பேழையினுள் வைத்து, அம்மா வடபத்ரகாளி எங்களை பொருட்பருள்வாயாக, தினமும் தங்களுக்கு பூஜை செய்ய இயலவில்லை, அதனால் இனி தங்களின் சூலம் கபாலத்திற்கு மட்டும் ஆராதனை செய்கிறோம். தாங்கள் இருவரும் வருடத்திற்கு ஒருமுறை எங்கள் அனைவரது இல்லங்களிலும் எழுந்தருள வேண்டும். தங்களுக்கு தலைப்பிள்ளையின் இரத்தத்தை திலகமிட்டு வரவேற்கிறோம். தாங்களும் மறுக்காமல் எங்கள் வேண்டுதலை ஏற்று இக்கிராமத்தினர் அனைவரது வீட்டிற்கும் திருவீதி உலா வந்து எங்களை காத்து ரட்சித்து அருள் பாலிக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டினர். அன்னையும் அம்மக்களின் வேண்டுதலை செவிசாய்த்து அவ்வண்ணமே வருடத்திற்கு ஒருமுறை திருவிழா கோலத்துடன் இன்முகம் கொண்டு குதூகலத்துடன் திருவீதி உலா காட்சி தந்தருளுகின்றனர். 1999 முன்பு வரை தின பூஜையானது பேழியில் வைத்த சூல கபாலங்களுக்கு மட்டுமே செய்யப்பட்டு வந்த நிலையில் 51 இரு அம்பாள் விக்கிரகங்களை சிறிய அளவில் குழந்தை ரூபமாக பிரதிஷ்டை செய்து பின்பு அதற்காக ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளைய ஆராதனை விழா ஸ்ரீ வடபத்ர காளி அம்பாள் ஆதிபராசக்தியானவள், அவ்வண்ணையை மனமுருக வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்திடும் சக்தி சுரூபியானவள். குழந்தை பேருகின்மை, திருமணத் தடை மற்றும் தீராத மனக்கஷ்டங்களில் இருப்பவர்கள் தங்கள் வேண்டுதல்களை அம்பாளிடம் சமர்ப்பித்து அது இனிதே நிறைவேறிய பின்பு மனமகிழ்ந்து அம்பாளை பேழையினின்றும் மேலதாளங்குடன் எடுத்து வந்து அலங்கரித்து அம்பாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை செய்து பழவர்க்கங்களுடன் வரிசை எடுத்து வந்து அன்னதான பெரும்படையில் இட்டு பள்ளைய ஆராதனை செய்து மகிழ்கின்றனர். வருடத்தில் ஒருமுறை திருவிழா சமயத்தில் மட்டும் திருவீதியுலா வரும் அன்னை இருவரையும் வீதுதோறும் வரவேற்று இருவரும் அம்பாள் பக்தர்களும் கிராமவாசிகளும் ஊர் பெரியவர்களும் மற்றும் அனைவரும் இடைப்பட்ட காலத்தில் மறுபடியும் அம்பாளை தரிசித்து அருள் பெற்று ஆசி பெறும் நிகழ்வுதான் பள்ளைய ஆராதனை விழா. பள்ளைய ஆராதனை ஆடி அல்லது தை மாதங்களில் மட்டுமே சிறப்புற நடைபெறும். ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் திருவிழாவானது சித்திரை அல்லது வைகாசி மாதங்களில் மரபு முறை பின்பற்றி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சகல சௌபாகியங்களையும் நல்கும் வடபத்ர காளியம்மனை தரிசித்து வாழ்வில் உயர்நிலை அடைவோமாக. ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் துணை. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.